நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தலையில மண்டை ஓடும், நெத்தில அபாயம் எழுதி வச்சிருக்கு. யார் அவரே? இவரா பெரிய மந்திரவாதி, ரொம்ப டேஞ்சரான கூடா, அதான் நெத்தில அபாயம் எழுதி வச்சிருக்காரு. ஓம் சண்டி சாமுண்டி பிண்டி கீதாஞ்சலி. எதுக்கு வந்திருக்காரு? செயின் காணாம போச்சுல்ல, அத கண்டுபிடிச்ச. இவங்கால செயின் எடுத்திருந்தா மரியாதையா கொடுத்துரு, இல்ல என்ன ஆகும் தெரியுமில்ல? மந்திரத்தை ஜெபிச்சு இந்த பூசணிக்காய ஒரே வெட்டா வெட்டுவேன். மண்ட பானை உடையிற மாதிரி ஓம் ரீம் கிரீம் சலீம் அண்டமணி விண்டமணி கண்டமணி கவண்டமணி. நீ குணி ராமு. ஐயோ மண்ட போச்சே, மண்ட உடஞ்சு போச்சே. ஐயோ மண்ட உடஞ்சு போச்சே. ஐயோ ஐயோ ஐயோ, என் மண்ட ஓடு தனியா வந்துருச்சே. யாராவது வந்து ஒட்ட வைங்கள, ஓடியாங்கள, செயினை கொடுத்துடுற. அடிங்க திருட்டு பயல, நீ தான் அடுத்தியா? நடிக்க வச்சு வேணும். இதே மாதிரி ரெண்டு பண்ணு வேணும். பின்ன என்ன வேணும்? பொண்ணு வேணும். நான் வேணும். நெஞ்ச முகத்து ஞான் சுடுவெல்லாம் போய்க்கும். சுடுவெல்லாம்னா சுக்காப்பியா? சுடு தண்ணி. சுடு தண்ணியா? ஐயோ கடா அவட. ஐயோ தெரியாம போட்டமா. கடா அவட. ஐயோ சுடுவெல்லாம் எடுக்கி. தெரியாம சொல்லிட்டமா. பொம்பள குட்டி ஊத்திராதே. சுடு தண்ணிய ஊத்திராதே. பொம்பள குட்டி ஊத்திராதே. ஐயோ ஐயோ அம்மே, இந்த நெஞ்சத்து சுடுவெல்லாம் போய்க்கும். ஐயோ எரியணு எரியணு. எங்க எரியல? எங்க? இவரே இவரே. அச்சனமே உண்டோ? அதுவா, இவன் பிறந்த உடனே அப்பா அம்மா முழுங்கிட்டான். இப்ப கோவிந்தம் விட்டு ஆனைய பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனை பாகனோ? நான் வெறும் யானை பாகனலமா. கோவிந்தண்ண என்னை தம்பி மாதிரி வச்சிருக்காரு, எனக்காக உயிரியே கொடுப்பார் தெரியுமில்ல. தங்கசாமி சேட்டா, இயாளை நம்பி ஞான் விவாகம் கழிக்கா சம்மதிக்கல. இயாட முதலாளி கோவிந்தன் சார் வந்து கேரண்டி தரட்டே, அப்ப ஞான் சிவங்கால சாரனை விவாகம் கழிக்காம். கண்ணன் கோவிந்தனோட வரேன், முறையோட பொண்ணு கேட்கறேன், அப்புறம் உன் கழுத்த தாலி கட்டுறேன். நான் வரட்டுமா? அப்ப நாங்க வரட்டுமா? கோமள குட்டி என்ன எங்க மாமியார் வர மாத்திரீங்க? கோமள குட்டி அதுக்குள்ள மாமியார்னு தீர்மானம் பண்ணிட்டியா? மாடசாமி நம்ம ஊர்லயே பெரிய பொறிக்கு போய் ரவுடி, அவங்கிட்ட போய் கம்பு சண்டை போட்டு வந்திருக்கிறிய. அவங்கிட்ட பணபலம் மட்டும் இல்ல, ஆள் பலம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்கார எடுத்து பேசிட்டாங்கிறதுக்காக அவன் மாட்டுக்கொட்டாயில் தீய வச்சுட்டான். மாடு கண்ணெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. இன்னைக்கு பொழப்பு இல்லாம நடத்தரவு நிக்கிறான். நம்மளோட வாயிலா ஜீவனை வச்சு பொழப்பு நடத்துறோம். நாளைக்கே நம்ம யானைக்கு ஏதாவது பண்ணிட்டான்னா நம்ம பொழப்பு என்ன கருது? அதுக்காக அவன் என்ன பேசினாலும் பதுங்கி போக சொல்றீங்களா? எப்பா பதுங்கி போக சொல்லப்பா, ஒதுங்கி போன சொல்றேன். அது என்னால முடியாது. அது எப்படி உங்களால முடியும்? நீங்க எங்க சுத்திட்டு வந்தாலும் நடு வீட்டுல உட்கார வச்சு உங்களுக்கு மூணு வேளை சோறு போட்டான். நான் அதுக்கா என்னடா அது? நான் பப்ளிக் மீட்டிங் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். வந்து சாப்பிடறா, எனக்கு பசி. டேய், நான் திட்டினேங்கறதுக்காக நீ சாப்பிட மாட்டேங்கிற? எனக்கு பசி இல்ல. பசி இல்லன்னு வாய்தாண்டா சொல்லுது, வயிறு சொல்லலையே. ஒருவேளை சாப்பிடலன்னா கூட நீ தாங்க மாட்டேன், வந்து சாப்பிடு. தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு வேண்டாம். அப்புறம் உன் இஷ்டம், எது சொன்னாலும் உன் அண்ணன் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். யோசனை பண்ணிக்க. ஒன்னு
ഒന്നേകാൽ ഒന്നര ഒന്നേ മുക്കാര അടെ എന്താ രാമു ഈ നേരത്ത് രണ്ടേ ഹാല് രണ്ടര രണ്ടേ മുക്കാൽ മൂന്ന് മൂന്നേ മുക്കാൽ നാല് ആ അടടെ ആശീർവാദം ചെയ്തു ഇന്നാ 20 പൈസ എന്താ പൈസ താഴോട്ടു പൈസ വേണ്ടയോ പിന്നെ വേറെന്ത് വേണം ഓ നിനക്കും ബണ്ണു വേണോ ഒരു ബണ്ണ് 60 പൈസ അപ്പൊ ഒന്ന് ചെയ് എനിക്ക് കട കഴുവണം പോയി ഒരു ബക്കറ്റ് പച്ചവെള്ളം കൊണ്ട ഇന്നാ 10 11 12 ஐயா தண்ணிய காணும தண்ணி காணும யாரா தண்ணி எடுத்தீங்க தண்ணி குடுக்கறா கட்டெல்லாம் எரியுது ஆ கொண்டா 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 இன்னா புடிச்சோ புடிச்சோ போய்க்கோ ராமு எனக்கு வளர சந்தோஷம் விசில் வேட்டு சத்தமா அது ஒண்ணு இல்ல நம்ம பசங்கள்ட்ட அத்த ஒத்துக்கிட்டா வேட்டு போயிடான்னு சொன்னேன் வச்சுட்டாங்க அடேங்க அப்பா இவன் பயங்கர பையங்க நீ தப்பா நினைக்காதம்மா பையன் வெகுளி அதுலயும் ஆர்வ கோளாறு நல்ல வேளை வேட்டை வெளியில வச்சாம்பார் அதானே உள்ள வச்சிருந்தா ஓமன் குட்டியோட சேர்ந்து நாம எல்லாம் ஒட்டு மொத்தமா பீஸ் பீஸா செதறிடுவோம் நீ போய் பொண்ண கூட்டிட்டோம்மா என்னங்க பைய வேட்டு கீட்டு வச்சு அசத்தி போட்டான் நான் உங்க தம்பியாச்சே அதுல பாருங்க பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்லை எப்படி அவன் போட்டிருக்கிற சட்டை வேஷ்டி செயின் வாட்ச் அத்தனையும் அத்தனையும் இரவல் தான் அண்ணா அன்றைய என்னதுண்ணா கீழே இருக்கணும் என்னடா அது பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வழியிற இனி பொண்ணையே நேர்ல பா கொஞ்சம் தனியா பேசுனேன் அந்த பையல ஒரு 10 நிமிஷம் வெளியே அனுப்புங்க அப்படியா சிவங்கால இந்தா நீ என்ன பண்ற இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் போயில பொண்ண வாங்கிட்டு வந்துறேன் வீட்டு வந்துடுறேன் ஆமா இவன் என்ன சொல்லி உங்களை கூட்டி வந்தான் தனக்குன்னு ஒரு வீடு வேணும் அந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு வேணும் அந்த விளக்கு ஏத்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கூட்டியான்னா அவன் இனிமே தான் வீடு வாங்கணும் விளக்கு வாங்கணும் என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கு எல்லாம் இருக்கு ஏன் என் வீட்டு விளக்கு ஏத்தின எரியாதா தாராளமா எரியுமே அப்புறம் என்ன எனக்கே செட்டப் பண்ணு அது ரொம்ப தப்புங்க தப்புக்கு பண்ணி பேசினா தரகரை மாத்திருவேன் அட ஏன் அவசரப்படுறீங்க விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது உமக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன் தரகரையா இந்தாங்க போயில என்னைய பாதிரியே வந்துட்டா இன்னும் பேசவே இல்லையே இந்தாப்பா சிவங்கால இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் பொடி வாங்கிட்டு வந்துறேன் வாங்கிட்டு வந்துடுறேன் அண்ணே ஏங்களே அந்த பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பேசி முடிச்சிருக்க பொம்பளை குட்டி கேரண்டி கொடுக்க வந்த கோவிந்தனே உன் பொண்ணை கட்டிக்கணுங்கிறார் சம்மதமா பரிபூர்ண சம்மதம்
മോൾക്കോ? ഓ, പഴം നഴുവി പാലിൽ വീണു, അത് നഴുവി എന്റെ വായിൽ വീണു, എനിക്ക് പരിപൂർണ സമ്മതം. അയ്യോ, നാ കൊടുത്തു വച്ചവ. എന്നങ്ങ പൊടി വാങ്ങിട്ട് വരെ പോണ, പൊടി വരതുക്കുള്ള സീക്കിരമാ നിശ്ചിത പണുങ്ക. പണ്ടിടുവോ உறவக்கோடு ஓமட குட்டி மகள் அம்புக்குட்டியை யாய் சுந்தரத்தோட மகன் கோவிந்தனுக்கு திருமணம் செய்வதாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. எவன்டா பெரிய மனுஷ, ஏண்டா சின்ன பயில்களா? ஏன் தேங்கா, ஏன் போலாம், ஏன் வெத்தல பாக்கல, அந்த ஆளு பேசி பிடிக்கிறியா? அப்படி ஏத்துறா, இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். சம்மதம் ஆருக்கு வேணும்? ஞா இவரைய விவாஹம் கழிக்கத்துள்ளூ, நென்னை விவாஹம் கழிக்கல. எந்த அம்மே? அதே அதே அதே. என்ன கடி, பெரிய கைய பார்த்த உடனே சின்ன கைய வளர்த்தீங்களா? உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டாண்டி. எந்தாடா சும்மா மிரட்டுது? ஞா ஆறியாமோ, நீ பெறம்படியா கண்டுட்டுள்ள ஞா நிறம்படி அம்ம குட்டியான. ഈ പൊടിച്ചക്കനെ കണ്ട് ഇങ്ങനെ പേടിക്കുന്നത് ഞാനില്ലേ? നമ്മൾ എപ്പോ വിവാഹം കഴിക്കാം? ഇപ്പവേ കഴിക്കല. ആണോ? ഇന്ന് കോണക്കെടുത്ത് കുറുക്ക വന്ന് നിപ്പാനേ. ഗോ, இவ நரம்பு நிமிர்றதுக்குள்ள போற வழியில வழிவிடு முருகன் கோயில்ல எனக்கு அம்முக்குட்டி கல்யாணத்தை பண்ணி நேரம் வீட்டுக்கே போயிடுவா. வாங்க அண்ணே, உங்க கல்யாணத்தை சம்மதிக்கிறேன், கொஞ்சம் எடுத்து விடுங்க. எடுத்து விடுறதுக்கு என்ன கிணத்து கொடுக்கற தூராடா? கைய எடுத்து விடுங்க. அம்மு குட்டி, ஒரு கொத்து கொத்தி இவ நரம்பு எடுத்து விடு. எதுக்குடா இந்த கத்து கத்துறா? போயிந்தா அம்முக்குட்டி, என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, உங்க ரெண்டு பேரையும் நான் சேரவே விட மாட்டேன். பொறுப்பாரு, கல்யாணத்தை தான் நாலு நட்சத்திரம் பார்க்க வச்சு விட்டேன், பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவசங்கன மாதிரி விழுந்துருச்சு. சாந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சுக்க. அதனே ஞானி யோசிச்சது, ஒரு நல்ல ஜோசியக்காரனை அழைச்சிட்டு வரும். நீ கவலையே படாதீங்க, ஒரு நல்ல சோசியாரனை கூட்டி வந்துடுறேன். அது வரைக்கும் நாங்க பிரிஞ்சிருக்க வேண்டியதுதான். முடியாது, முடியாது, வரட்டும், வரட்டாங்கடா. முதலமைக்கு முன்னாலே முட்டி பேச.